ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஜித் குமார். எல்எல்பிக்கான அப்ளிகேஷன் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்களே, உங்களுக்கான வீடியோ இந்த வீடியோ. எல்எல்பி அப்ளிகேஷன் எப்படி போடுறது, உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, உங்களுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றது ஃபுல் தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கிழக்க சப்ஸ்கிரைப் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லா காலேஜை பொறுத்தளவுக்கு ரெண்டு வகையானது இருக்குங்க, 5 இயர்ஸ் 3 இயர்ஸ். 5 இயர்ஸ் வந்து டுவெல்த்து முடித்தவங்க போகிறது, 5 இயர்ஸ் டிகிரி முடித்தவங்க படிக்கிறது, 3 இயர்ஸ். இப்போ இந்த டிகிரி முடித்தவங்க படிக்கிறதுக்கான ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று 10th 12th டிகிரி முடிக்கிறவங்க, இன்னொன்று 10th டிப்ளமோ பேஸ் பண்ணி டிகிரி முடிக்கிறவங்க. இது ரெண்டுமே அப்ளிகபிள் அப்படின்றது ரீசெண்டாக ஜட்ஜ்மெண்ட் மூலிமா நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது எந்த டேட் மூலிமா நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஜூலை 17 ஆகஸ்ட் 10 வரைக்குமே இந்த எல்எல்பிக்கான அப்ளிகேஷன் போயிட்டே இருக்குது. இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. சோயல் அஃபிலவிட்டட், சோயல்ன்றது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அதாவது பிரைவேட் காலேஜ் இன் கவர்மெண்ட் எய்டட். இப்போ இது வந்து அஃபிலவிட்டட்ன்றது நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கூடிய முழுக்க முழுக்க கவர்மெண்ட் லா காலேஜ். இந்த சோயலில் வந்து எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டி அவர்களுக்கு வந்து 500 ரூபாயும் மற்றக்கூடிய அந்த அதர்ஸ்க்கு வந்து 1000 ரூபாயும் ஃபீஸ் வாங்குறாங்க. நம்ம அஃபிலவிட்டட் லா காலேஜில் வந்து எஸ்சி எஸ்டி அவர்களுக்கு வந்து 250 ரூபாயும் மீதி அவங்களுக்கு 500 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸாக வாங்குறாங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், எஸ்சி எஸ்டி அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க 40%, மற்ற அதர்ஸ் வந்து 45% இருந்தாலே போதும் நம்ம கவர்மெண்ட் லா காலேஜில். இதே வந்து ஒரு சோயல் அப்படின்னா அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து 45%, மற்றக்கூடிய அதர்ஸ்க்கு வந்து 60% அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க. இப்படி நம்ம அப்ளை பண்ணியாச்சு, இதை எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் வந்திருக்கும். நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க, எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, மொத்த ஓவரால் பர்சன்டேஜும் கட் ஆஃபும் நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஓவரால் பர்சன்டேஜ்ன்றது உங்களுக்கு மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட், ஒரு 30 சப்ஜெக்ட் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாமே, அப்போ 3000 மார்க். இந்த 3000த்துக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க, ஒரு 2500 எடுக்கிறீங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ 2500 / 30 = 83.33 வரும். இது வந்து ஓவரால் பர்சன்டேஜ். இப்போ இன்னைக்கு தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லி லாங்குவேஜ் பேப்பர் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துருங்க, எடுத்துட்டால் ஒரு 25 பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அப்போ 2500 நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 2100 எடுத்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கான கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னா, 2100 / 25 = 84%. இதுதான் உங்களுக்கான கட் ஆஃபு. இப்போ நீங்கள் கட் ஆஃபையும் கால்குலேட் பண்ணிட்டீங்க, அப்ளிகேஷனையும் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்லையா. இந்த சீட்டு முழுக்க முழுக்க நம்ம அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மோடு, கவுன்சிலிங்கும் ஆன்லைன் மோடு. ஸோ நமக்கு அந்த சீட் வந்து நம்மளுடைய கட் ஆஃபை பொறுத்து கவுன்சிலிங் மூலிமா நமக்கு கிடைக்க வரும். இந்த மாதிரி பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.